ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேகாஸ் இல்லம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து பல்லாரி அண்டு தக்காளி பயன்படுத்தி தான் குருமா செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பல்லாரி வெங்காயம் அண்டு தக்காளி வச்சு ஒரு சப்பாத்திக்கு வந்து ஒரு குருமா செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கால் கிலோ தக்காளி, கால் கிலோ வந்து பல்லாரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், வத்தல் பொடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன், மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, மராட்டி மூக்கு, அப்புறம் சோம்பு, அதெல்லாம் வந்து லைட்டாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அப்படியே போடணும்னாலும் போடலாம். வாங்க இப்போ நாம் வந்து குருமா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ஆயில் இட்டுக்கலாம். கொஞ்சமாக கடி சேர்த்துக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் கிட்ட. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, கருவேப்பிலை. அடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, லவங்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா கல்பாசி, பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, அதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே தாளிக்கும் போது கூட சேர்த்துக்கலாம், போட்டுக்கலாம். 1 நிமிஷம் அப்படியே பச்சை வாசனை போகிற வர வதக்கிக்கிடலாம். அடுத்து வந்து பல்லாரி சேர்த்துக்கலாம். பல்லாரி பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வர அளவுக்கு கொடுத்து நம்ம வந்து பல்லாரி வந்து நல்லா வதக்கிக்கிடணும். அப்போ தான் அந்த குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பல்லாரி வளர்ந்துறதுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவேன். உப்பு போட்டு நீங்கள் வளர்க்கும்போது பல்லாரி வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். எந்த ரெசிபி செஞ்சாலும் நீங்கள் பல்லாரியை வந்து லைட்டாக உப்பு போட்டு வளர்த்துங்க, சீக்கிரமே நம்மளுக்கு வந்து ரெடியாகிடும். நான் இந்த குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தான் செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பல்லாரி பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து வரணும் நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா மசிந்து வரக்கூடிய அளவுக்கு வந்து வதக்கிக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா மசிந்து வரக்கூடிய அளவுக்கு வந்து வதக்கிக்கிடணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற தூரம் லைட்டாக வதக்கிக்கிடலாம். நாம் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர் அண்டு சாதாரண வத்தல் பொடி, எல்லாமே லைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து பச்சை வாசனை போகிற வர 1 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கிடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பல்லாரி வதங்கும் போது லைட்டாக உப்பு போட்டிருக்கோம், அதனால் செகண்ட் டைம் போடும்போது பார்த்து போடுங்க. எல்லாம் கலந்து வச்சு லைட்டாக ஒரு கொதி வரட்டும் நமக்கு. குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்,
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குருமா வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு 10 முந்திரியும் கொஞ்சமாக ஒரு கால் மூடி கால் முடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் தேங்காய் அரைச்சிக்கிட போகிறேன். நான் இப்போ அரைச்சிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். நாம் வந்து அரைச்சிக்கிட்ட தேங்காய் அண்ட முந்திரியை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப கொதி வர வேண்டாம், லைட்டாக ஒரு கொதி வந்தாலே நீங்கள் வந்து இறக்கிக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. கஸ்தூரி மேத்தை வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துக்கன்னா குருமா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குருமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, லைட்டாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கிடலாம். ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு ஈஸியான சைடிஷ்ஷு, ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு சூப்பரான வெங்காயம் அண்டு தக்காளி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்றைக்கி வந்து தக்காளி அண்டு பல்லாரி பயன்படுத்தி தான் ஒரு டேஸ்டியான குருமா வந்து சப்பாத்திக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன டிப்ஸு சொல்லிக்கிட்டுதேன், சப்பாத்தி வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாக வரணும்னு சொன்னால் நீங்கள் வந்து அரை கிலோ கோதுமை மாவு எடுத்திங்கன்னா 4 ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் 4 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்ச உடனே ஒரு அரை மணி நேரம் ஊறுத மாதிரி பார்த்துக்கோங்க. சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே நல்லா சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.